இங்க பாருங்க, சூப்பரான கல்யாண கேசரி. இங்க பாருங்க, அல்வா மாதிரி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண கேசரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த கப் தான் என்னோடய மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் வந்துட்டு 7 கப் ரவை எடுத்திருக்கேன். அடுத்து 7 கப் ரவை அப்படின்னா 1 கப் ரவைக்கு 3 கப் வந்து டம்ளர் தண்ணி தேவைப்படும். அதை வந்துட்டு இங்கே மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ வந்து 21 கப்பு இல்லை தண்ணி வந்து தேவைப்படும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 1 கப் ரவை அப்படின்னா 3/4 கப் சர்க்கரை தேவையான அளவு. அப்போ 7 கப்புக்கு தேவையான சர்க்கரை அளவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு இதில் கோல்டு வின்னர் எண்ணெய் போட்டோம் அப்படின்னா, அந்த தண்ணி ஊற்றும் இல்லையா ஃபஸ்ட்டு, அப்போ வந்து இந்த எண்ணெய் வந்துட்டு அதில் விட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். கல்யாண கேசரிக்கு வந்துட்டு அதுதான் ஒரு டிப்ஸு. நல்லா வந்து ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். அடுத்து வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி திராட்சை உப்பு பிஞ்சு எடுத்திருக்கேன். அடுத்து வந்துட்டு கேசரி பவுடர் வந்துட்டு தண்ணியில் கரைசி எடுத்திருக்கேன். அடுத்து வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடையில் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ வந்துட்டு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் நெய் போட்டு ரவையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை வந்துட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இந்த 3 ஸ்பூனே விடலாம் கடைசி, அப்படி நெய்யோட ஊத்த நல்லாயிருக்கும். பாருங்க நல்லா குசும் வந்துடுச்சு திராட்சை. இப்போ வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ கேசரிக்கு தேவையான தண்ணீரை வந்துட்டு இதில் ஊற்றிக்கலாம். இதில் 1 கப் ரவை அப்படின்னா 3 கப் தண்ணீர் தேவையானது. இப்போ நான் 7 கப் ரவை எடுத்திருக்கேன். அப்போ 21 கப் தண்ணீர் இதில் வந்துட்டு ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா பாயில் ஆகட்டும். தண்ணி வந்துட்டு பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நான் இதில் வந்துட்டு 1 கப் கோல்டு வின்னர் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த எண்ணெயை வந்துட்டு இதில் விடுறேன். ஏன்னா அப்போ தான் ரவையை போட்டு கிளறப்ப நல்லா அழகாக சூப்பராக ஒட்டாமல் வரும். இதான் கல்யாண வீட்டு கேசரியோட டிப்ஸு. இப்போ இந்த எண்ணெயிலே வந்துட்டு 2 ஸ்பூன் நெய் விடுறேன். இந்த மாதிரி இந்த தண்ணி கொதிக்கிறப்பே இதில் எண்ணெய் விட்டு எண்ணெயும் நெய்யும் விட்டு செஞ்சு பாருங்க, சூப்பராக நல்லா அல்வா மாதிரி வரும். நல்லா டேஸ்ட். இப்போ இருங்க, தண்ணி வந்து நல்லா கொதியுது. இப்போ வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை, இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்படி உதிரி இப்படி சேர்த்துக்கோங்க, அப்பதான் கெட்டிப்படாம வரும். ஒரே இதை அப்படியே கொட்டிடாதீங்க, அது வந்து அப்படி கெட்டிப்பட்டுரும். அப்படியே ஒரே இடத்துல செஞ்சுட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ இதிலே வந்துட்டு கேசரி பவுடர் இந்த கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, நான் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். இதையும் வந்துட்டு இதில் விடுறேன். இப்போ உப்பும் வந்து 1 பிஞ்ச் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறணும். Thank you.
சூப்பராக கெட்டிப்படாமல் வருது பாருங்க. ஏன் அப்படின்னா நம்ம தண்ணி கொதியது இல்லையா, அப்போ வந்துட்டு நெய்யும் எண்ணெயும் விட்டோம் அப்படின்னாக்க இப்படி நம்ம வரும். இப்போ வந்துட்டு நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வெந்திருச்சு ரவா வந்துட்டு இப்ப எடுத்து வச்சிருக்கு சர்க்கரையை வந்துட்டு சேர்த்துக்கலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கேசரி. வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், நல்லா வாசமா இருக்கும். இப்படியே நெய்யில முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா இஞ்சிக்கும், மேலே வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய். இப்போ பாருங்க சூப்பரான கல்யாண கேசரி, இப்போ பாருங்க அல்வா மாதிரி இருக்குது.